தற்போது வந்த அண்மை தேதியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூன்று மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று கனம் முதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது வந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மூன்று மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று கனம் முதல் மிக கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போது வந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.